வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 12 வகுப்பு கணிதம் அத்தியாயம் 6 வெக்டர் இயற்கணிதத்தின் பயன்பாடுகள், இதில் பயிற்சி 6 2 முதல் கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஏ வெக்டர், பி வெக்டர், சி வெக்டர், 3 வெக்டரில் கொடுத்துருக்காங்க. நம்ம எதை கண்டுபிடிக்கணும் பாருங்க, ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர், இதனுடைய மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்க, முதல்ல அந்த பிராக்கெட்ல இருக்கக்கூடிய பி வெக்டருக்கும் சி வெக்டருக்கும் நம்ம கிராஸ் பெருக்கல் நம்ம கண்டுபிடிச்சிருவோம். பாருங்க, பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர். அப்ப கிராஸ் அப்படின்னாலே நம்ம அணிக்கோவை வடிவத்துக்கு நம்ம மாத்தி எழுதணும், சரியா? கொடுத்திருந்த வெக்டர்லாம் ஏபிசி நீங்க எடுத்து எழுதிட்டோம், ஐ கேப், அதுக்கடுத்தது ஜே கேப், இங்க கே கேப். பி வெக்டர், இந்த பி வெக்டர்ல இருக்கக்கூடிய ஐ ஜே கேவோட கெழுக்களை எடுத்து எழுத போறோம். 2, ஜேவோட கெழு 1, கேவோட கெழு -2. அதே மாதிரி சி வெக்டரில் ஐஜே கெழு 3, ஜேவோட கெழு 2, கேவோட கெழு 1. இப்போ இதோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த மதிப்பை கண்டுபிடிக்கிறது நமக்கு இந்த குறியீடு ஞாபகத்துக்கு வரும், ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். நம்ம முதல் நிறை வழியாக நம்ம விரிவுபடுத்த போகிறோம். அப்போ ப்ளஸ் ஐ கேப், அப்போ என்ன செய்யணும்னா இந்த ஐ இருக்கக்கூடிய நிறை நிரல்களை நம்ம மறைச்சிடணும். மறைச்சிட்டோம்னா என்ன இருக்குது பாருங்கள், ஓரொன்னா 1, மைனஸ் பண்ணணும், இது ரெண்டையும் பெருக்கி 2 2 4, என்ன 4 -4, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ ப்ளஸ் 4 மாறிடும். அதுக்கடுத்து இங்கே பாருங்கள், இந்த குறியீடு ரொம்ப முக்கியம், மைனஸ் ஜே கேப். இந்த ஜே இருக்கக்கூடிய நிறை நிரல்களை நம்ம மறைச்சிடணும். மறைச்சிட்டு 2 1 2, மைனஸ் பண்ணணும், 3 -2 பண்ணால் -6, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ ப்ளஸ் 6 மாறிடும். கடைசியில் கே கேப், ப்ளஸ் கே கேப். கே இருக்கக்கூடிய நிறை நிரல்களை மறைச்சிட்டோம்னா பாருங்கள், 2 2 4, மைனஸ் பண்ணணும், 3 1 3, அப்போது 3, சரியா? இப்போ அதை சுருக்கிடலாமா, ஈக்குவல் டு 4 1 கூட்டினோம்னா 5 5 ஐ கேப். அதுக்கடுத்து பாருங்கள், 2 6 கூட்டினோம்னா 8, சரியா? இங்கே மைனஸ் ஜே, அப்போ 8 மைனஸ் ஜேவும் பேருக்குன்னா -8 ஜே கேப். 4 3 கழிச்சா 1, 1 கேவையும் பேருக்குன்னா கே தான், இல்லையா? அப்போ இந்த இடத்துல கே கேப். நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அந்த முழு ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். தேர்ஃபோர் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் பாருங்கள், ஏ வெக்டர் டாட்ஸ் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர், இதோட மதிப்பு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏ வெக்டர் எடுத்து நம்ம அப்படியே எழுதுவோம், மேலே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்கா ஏ வெக்டர், அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். என்ன இருக்குது பாருங்கள், ஐ கேப் -2 ஜே கேப் +3 கே கேப் டாட்ஸ். இந்த பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், என்ன இருக்குது பாருங்கள், 5 ஐ கேப் -8 ஜே கேப் +K கே கேப், சரியா? இப்போ பாருங்கள், இங்கே வந்து புள்ளி பெருக்கல், புள்ளி பெருக்கல் நம்ம ஐயும் ஐயம் பெருக்கணும், ஜேவையும் ஜேவையும் பெருக்கணும், கேவையும் கேவையும் பெருக்கணும். அப்போ பாருங்கள், இங்கே ஐயோட கெழு 1, இங்கே ஐயோட கெழு 5. அதுக்கடுத்து பாருங்கள், இங்கே ஜேவோட கெழு -2, இங்கே ஜேவோட கெழு -8, இங்கே கேவோட கெழு +3, இங்கே கேவோட கெழு 1, அவ்வளோதான். இதை மட்டும் சுருக்கிடலாமா பாருங்கள், ஓரஞ்சா 5, மைனஸை மைனஸை பெருக்கணும் +, 2 8 16, 3 1 3, கூட்டிடலாமா, 5 16 கூட்டினா 21, 21 ஒரு 3 கூட்டினா 24. இதுதான் நமக்கு தேவையான ஏ வெக்டர் டாட்ஸ் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டரோட மதிப்பு, சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.